தமிழகத்தை பொறுத்த அளவில் சட்டத்தின் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நிச்சயம் எதற்கு தலைவணங்காவிட்டாலும் நீதிக்கு தலைவணங்க வேண்டும். அப்படி பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட பிறகும் பல்வேறு வகையில் இந்து சமயநலத்துறையை அவர் தூற்றுவதும் பேச்சுகள் ஏற்றுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் இந்து சமயநலத்துறை கவனத்தில் கொள்வதில்லை. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். கடந்த பத்தாண்டுகளில் இந்து சமயநலத்துறை செயல்பாடு எப்படி இருந்தது, தற்போது எப்படி இருக்கிறது என்பது மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர் எது செய்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதாக இல்லை. எதையோ பார்த்து எதையோ குறைத்த கதையாக அதை அவருக்கே விட்டுவிட்டு எங்கள் பணி தொடரும். அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவிலுக்கு உள்ளே வரக்கூடாது, உங்கள் ஆஃபீஸ் வெளியில் தான் இருக்கணும். ஏன்னா நிதி நிர்வாகம் மாத்திரம்தான் உங்களுடைய பொறுப்பு. கோவில் பூஜை புனஸ்காரங்களில் தலையிடுறதுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் அதிகாரம் இல்லை, அறநிலையத்துறை அமைச்சருக்கும் அதிகாரம் கிடையாது, முதலமைச்சருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஹிந்து கோவில்களில் அத்துமீறி இந்த அறநிலையத்துறை என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க எஜமான் நினச்சிடுறாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர் என்னவோ இன்னும் எதையோ பார்த்து எதுவோ கொலைக்கிறனாலாம் நாய் கொலைக்கும் திருநாவனை பார்த்தாங்க புரிஞ்சுக்கணும். சேகர்பாபு நான் ரொம்ப விஷயங்கள் அவரை பற்றியே பர்சனலே இன்னும் வாட்ஸ்அப் பாலிடிக்ஸு அவர் நார்த் மெட்ராஸில் நடத்தக்கூடிய மனிதர் எல்லாமே தெரியும் எனக்கு. ஆனால் நாம் வந்து அவரோட ஆக்ஷன்ஸ் ஆஸ் மினிஸ்டர் அதோடு நான் நிறுத்திக்கிறேன். அதனால் தனிப்பட்ட முறையில் அவர் என்ன இந்த மாதிரி பேசுவார்னு சொன்னால் அவரை பற்றி கொள்ள தகவல் வச்சுருக்கேன், அதெல்லாம் பேச வேண்டி வரும். ஆகவே லெட் ஹிம் ரியலைஸ் ஹிஸ் லிமிட்ஸ். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடேஸ்.